Hi students, good morning. Namma ipa inda video la class 10 oda second chapter number and sequence oda continuation paakrom. So inda video la namma paaka pora topic enna pathina vandu series abindradha. Ipa series appadina enna abin pathina vandu ipa sequence la namakku theriyum. It is a set of terms, illiya? So with common difference or common ratio, illiya? So idu da vandu sequence. So in the sequence la iruka terms oda addition irukku illiya, sum irukku illiya, adha da vandu series appdin solli solranga. Ipa paarenga idhula ungalukku theriyum, let a1 a2 a3 to a1 be the sequence of real numbers, then the real numbers a plus a1 plus a2 plus a3 plus is defined as series. So a1 a2 a3 indradhu sequence common a irukku. So indha mari addition kuduthona adhu vandu series ah aidum. So idhulayum pathina infinite series finite series irukku. So idoda meaning ungalku already theriyum. So ipo vandu ungalku infinite numbers irundha adhu infinite series, finite numbers irundha finite series. So ipo next nama paaka poradhu vandha sum. அதாவது எப்படி வந்து நம்ம சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து இப்ப சம் ஆஃப் n டம்ஸ் ஆஃப் ap க்கு ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க sn is equals to n by 2 into 2a plus n minus 1 into d. சோ இதுல n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டம்ஸ், a அப்படின்றது ஃபர்ஸ்ட் டம் ஆஃப் தி சீக்வன்ஸ், n minus 1 உங்களுக்கு தெரியும், t is a common difference இல்லையா. சோ உங்களுக்கு இதோட இது தெரியும். சோ இந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ். sn is equals to n by 2 into 2a plus n minus 1 into d. So இது வந்து ap கான ஃபார்முலா இல்லையா. சோ இப்பவே ஒரு நோட்ல நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ், நம்ம பின்னாடி சம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம எக்சர்சைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சம் கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஃபாலோயிங். சோ ரொம்ப ஈஸி, சம் ஆஃப் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா 3 7 11 அப் டு 40 டம்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வந்து இப்போ நம்ம இதை எப்படி போடலாம் அப்படினு பார்க்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபார்முலா இல்லையா. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் எப்படி போடுறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்க இதுல வந்து 3, 7, 11 சோ 40 டம்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து இதுல வந்து n வேல்யூ வந்து 40 இல்லையா. சோ நெக்ஸ்ட் a வேல்யூ உங்களுக்கு தெரியும், a வேல்யூ இஸ் 3. நெக்ஸ்ட் இப்ப d வேல்யூ, d is equals to பாத்தீங்கன்னா இந்த சம் வந்து முதல்ல ஜிபில இருக்கா ஏபில இருக்கான்னு செக் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம d கண்டுபிடிச்சு பார்க்கலாம். சோ 7 3 which is equals to 4. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இது வந்து d1 அப்படினு சொல்லி கூட வெச்சுக்கலாம், நீங்க d1 வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க d2 is equals to 11 minus 7 which is equals to 4. சோ இப்போ இந்த சீரிஸ் வந்து sequence is in AP. So உங்களுக்கு ஒரு சில சீக்வன்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது வந்து வெறும் ஏபியோட சம்ன்றதுனால நீங்கள் ஜிபி செக் பண்ணவே வேணாம், ஜஸ்ட் உங்களோட சீக்வன்ஸை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்கிறதுக்காக தான் இது. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஏபி தான் வந்து இன்வால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ் வேல்யூ எஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு என் பை 2. ஸோ என் வேல்யூ என்ன, 40 இல்லையா. So 40 divided by 2 into 2 into a value is 3, okay, plus n minus 1 is 40 minus 1 illaya. So into d value is 4. So ipo idha solve paninga ungalku answer kadichirum students. 40 divided by 2 enna 20 illaya. So next 2 3 6 plus 40 minus 1 வந்து 39 இல்லையா. ஸோ 39 இன்டூ 4. ஸோ இப்போ இதுதான் உங்களோட ஆன்சர் இல்லையா. ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு 26 பிளஸ் 39 4 என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 156. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 இன்டூ 156 plus 6 162 இல்லையா. ஸோ இன்டூ 20 இல்லையா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபைனல் ஆன்சர். ஸோ இது 3240. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். 3240 அப்படின்றதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்ஸ், ஓகேவா. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் வந்து செகண்ட் சம் போட போகிறீங்க பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து என் வேல்யூ 27 கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 6, 13, 20 லாஸ்ட் டேர்ம் வந்து 97 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என் வேல்யூ வந்து என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ வந்து நம்ம அதை ஃபைன் பண்ணணும் இல்லையா, என் இஸ் ஈக்வல்ஸ் டு கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வந்து உங்களோட ஃபார்முலா, அதாவது n இஸ் ஈக்குவல்ஸ் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன். ஸோ இப்போ பாருங்கள் n இஸ் ஈக்குவல்ஸ் டு எல் மைனஸ் ஏனா வந்து லாஸ்ட் டேர்ம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல் லாஸ்ட் டேர்ம் இங்கே என்ன 97 இல்லையா. ஸோ 97 மைனஸ் ஏன்றது ஃபஸ்ட்டு செவன் ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா, 6 டிவைட் பை டி. டி வேல்யூ என்ன 13 மைனஸ் 6 இஸ் 7 இல்லையா. ஸோ டி வேல்யூ, ஸோ இப்போ வந்து என் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ளஸ் 1 இல்லையா, ஸோ 17 ப்ளஸ் 1. ஸோ இப்போ பாருங்கள் 96 மைனஸ் 6 வந்து என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு, 91 இல்லையா. ஸோ 91 டிவைடட் பை 7 ப்ளஸ் 1. ஸோ 91 டிவைடட் பை 7 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு, 7 ஒன்ஸ் ஆர் 7 பேலன்ஸ் டூ 1. ஸோ 13 ப்ளஸ் 1. ஸோ வந்து உங்களோட n வேல்யூ வந்து 14. ஸோ n இஸ் ஈக்குவல்ஸ் டு 14. ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா ஃபார்முலா, அதாவது sn இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், sn இஸ் ஈக்குவல்ஸ் டு n பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஸோ இப்போ பாருங்கள் sn இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன யூஸ் பண்ணணும், n பை 2 into sorry 2a plus n minus 1 into d இல்லையா. ஸோ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், பட் இதை விட இன்னொரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா, ஏன்னா இங்கே வந்து நீங்கள் லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ மற்ற இதில் பார்த்தீங்கன்னா வந்து 40 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு தெரியும், பட் லாஸ்ட் டேர்ம் T40 வேல்யூ உங்களுக்கு தெரியாது. பட் இந்த சம்மில் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து n வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 14 இல்லையா. ஸோ 14 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் வெல் ஏ வேல்யூ என்ன 6 ப்ளஸ் எல் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ என்ன 97. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 14 டிவைட் பை 2 இஸ் 7. ஸோ 7 இன்ட்டு 97 ப்ளஸ் 6 இஸ் 103 இல்லையா. ஸோ உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 721. ஸோ இதுதான் வந்து உங்களோட எஸ்என்னோட வேல்யூ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த தேர்ட் சம்மை சால்வ் பண்ணணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சம் நல்லாவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். ஹவு மெனி கான்சிகூட்டிவ் ஆட் இண்டிஜர்ஸ் பிகினிங் வித் 5 வில் சம் டு 480. ஸோ இதுதான் வந்து உங்களோட செகண்ட் சம். இது எப்படி போடுறதுனா இது எப்படி இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கான்சிகூட்டிவ் ஆட் இண்டிஜர்ஸ் பிகினிங் வித் 5. ஸோ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஆட் இண்டிஜர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன சீரீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9, 11. ஸோ இந்த மாதிரி சீரீஸ். ஸோ இதில் எத்தனை நம்பர்ஸ் வந்தால் உங்களுக்கு சம் வந்து 480 வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீரீஸ் சீக்வன்ஸ் என்னென்னு கிடச்சிருச்சு இல்லையா, 5, 7, 9, 11. ஸோ சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 5, டி வேல்யூ வந்து 2 ஏன்னா கான்சிகூட்டிவ் இல்லையா. 7 மைனஸ் 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என் ஃபார்முலாவில் என் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்களுக்கு எஸ்என் வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் வேல்யூ கிடச்சிரும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் சம் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி ஊஸ் என்த் டேர்ம் இஸ் 4n-3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் அவங்க என்த் டேர்மோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க 4n-3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டேர்ம்னா என் வேல்யூ என்ன 1. ஸோ 4 × 1-3 போட்டிங்கன்னா 1. ஸோ அப்போ 1 தான் உங்களோட ஏ வேல்யூ சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 1. அதே மாதிரி 2, 3 போடுங்க, அதே மாதிரி 28 போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து என் வேல்யூ இருக்கு, ஏ வேல்யூ நீங்கள் என் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், டி வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டிப்பாக போட்டுடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். So next to fourth sum, sum of first n terms of a certain series is given as 2n² - 3n. Show that the series is in AP. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு அந்த சீரீஸ் ஏபியா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம்க்கு நம்ம என்ன பண்ணலாம், எஸ் என் கண்டுபிடிக்கலாம், அதாவது எஸ் ஒன். இப்போ பாருங்கள் எஸ் ஒன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
S1 is equals to 2 into n value. Now, here 1 is equal to n square. 1 square is 1. So, upper 2 minus 3 into 1 is 3. Ilia? So, on the Sn value in minus 1. Ilia? So, this is the first term. So, a is equals to minus 1. Abdin eduthukla. So, a is the first term. Ilia? Ena t1 potrukken, ilia? So, t n value 1 ilia? So, on the 1 abdin soli eduthukra. First term abdin rana ilia? A value abdin soli eduthukra. So, it is minus 1. So, next paranga s2. Next 2 substitute panna porom. So, paathinga enna varum ungalku? 2 into n square 2 2 sir 4 ilia? So on the 4 minus 3 2 sir 6. So ungalka answer enna varum? 4 2 sir 8 minus 6 ilia? So ipa answer enna paathina s2 vandu enna 2. So ipa idu paathina vandu sum of the values ilia? Ipa namakku theva term 2. So, term 2 க்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் அதாவது S1 S2 குள்ள இருக்க டிஃபரன்ஸ் தானே டம் 2 ஆ வரும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டம்மோட நீங்க எதை ஆட் பண்ணா இந்த நம்பர் வரும். இப்ப பாத்தீங்கன்னா 2 plus 3 is equals to 5 அப்படினு சொல்லி சொல்றோம். அப்படினா இப்ப வந்து இத இப்படி எழுதலாம் இல்லையா? 5 minus 3 is equals to 2. So, அதே மாதிரி தான் இது. இப்போ S1 கூட term 2 ஆட் ஆனா தான் உங்களுக்கு S2 கிடைக்கும் இல்லையா? So, இப்போ நான் S1 S2 வச்சு term 2 கண்டுபிடிக்க போறேன். So, S2 value என்ன? 2. S1 value என்ன? minus 1. So, minus of minus 1. So, minus minus plus ஆயிடும். So, உங்களுக்கு answer என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 2 plus 1. So, வந்து T2 value என்ன? 3 இல்லையா? சோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா T1 வேல்யூ தெரியும், T2 வேல்யூ தெரியும். சோ பாத்தீங்கன்னா உங்களோட சீரிஸ் ஃபார்ம் ஆயிடலாம். உங்களோட சீரிஸ் என்ன? மைனஸ் 1 3. சோ இப்படியே மூவ் ஆக போகுது. சோ இப்போ D கண்டுபிடிச்சீங்கன்னா D வேல்யூ பாருங்க, A வேல்யூ மைனஸ் 1 இல்லையா? சோ உங்களோட டி வேல்யூ, சாரி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் இப்படி போடுறேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? T2 மைனஸ் T1 இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 4. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்குது, ஏன்னா உங்களோட காமன் டிஃப்ரென்ஸ் 4 இருக்குது, T2 4 இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு சீரீஸில் ரெண்டு டேர்ம்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏடி என்ன, ஏபி வந்து என்ன? ஜென்ரல் ஃபார்ம் ஏபிக்குன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கும்னா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D இதே மாதிரி ஏ பிளஸ் 3D அந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இதே தான் சீரீஸ். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஏ தெரியும் ஏ வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும். சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கரஸ்பாண்டிங் ஏபி சீரீஸ் கிடைச்சிரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா இந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 104 அண்ட் 4th சம். ஸோ இதுவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 சம் மெத்தட் தான் வந்து ரிப்பீட் ஆக போகுது. உங்களோட வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு ஆன்சர் லிங்க்ஸையும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா சம்மையும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு எழுதுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். கொஞ்சம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரொம்ப படித்து கவனமாக இது பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் வரத்துக்குள்ள உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு எழுதி அனுப்பிடுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.